எபிசோட் 12. ஓம் நம சிவாய. சதி தான் தாமரை மலர்களில் விஷ்ணு நாமம் மட்டுமே எழுதியதாக அழுது புலம்பினாள். அப்போது தட்சன் அவளின் தலையில் கையை வைத்து புன்னகை செய்து அவளை சமாதானம் செய்ய முயன்றான். மேலும் அவன் அவளிடம் தோஷம் அவளுடையதல்ல என்றும் தோஷம் அவனுடையதாகவும் கூறினான். அவனுக்கு அவ்வாறு நடந்தது என தனக்கு தெரியும் என்றும் தான் கோபமாக இருந்தது நிஜம் என்றும் ஆனால் கோபம் சதியின் மேல் அல்ல எனவும் கூறினான். சதி அவள் தகப்பனிடம் தனக்கு அவன்தான் முக்கியம் என்றும் அவன் ஆணை முக்கியமானதாகவும் தெரிவித்தாள். மேலும் தனக்கு மற்றொரு முறை பிராயச்சித்தம் செய்ய அவகாசம் அளிக்குமாறு வேண்டினாள். அதற்கு தட்சன் நடந்தவற்றை மறக்குமாறு கூற அவள் அதற்கு எப்படி மறப்பேன் என பதிலளித்தாள். தட்சன் அவளிடம் மற்றொரு முறை பிராயச்சித்தம் செய்ய வேண்டியதில்லை என்றும் அவள் தனது தந்தையை தோற்கடித்ததாகவும் கூறி அவளிடம் மன்னிப்பு வேண்டினான். மேலும் அவன் அவளிடம் விஷ்ணுவின் சேவையை அவளது கரங்களால் செய்ததாகவும் கூறி அவனின் மற்றொரு மகளிடம் அனைத்து தாமரை மலர்களையும் பணிப்பெண்களை கொண்டு அகற்றுமாறு கூறினான். தட்சன் சதியிடம் வசந்த காலம் வருகிறது என்று அவள் சகோதரிகளுடன் சேர்ந்து அவற்றிற்கான ஆயத்த பணிகளை செய்ய மாட்டாளா என்று கேட்க அதற்கு சதி நிச்சயமாக செய்வதாக கூறினாள். சதி தந்தையிடம் வெளியில் சென்று பல நாள் ஆனதாகவும் தான் சகோதரிகளுடன் வெளியில் செல்ல அவனிடம் அனுமதி கோரினாள். அவள் தனது கியாத்தி சகோதரியையும் அழைத்தாள். அவளும் தகப்பனின் அனுமதி பெற்று சதியுடன் சென்றாள். அரண்மனையில் இருந்து பணிப்பெண்கள் சிவநாமம் எழுதப்பட்டிருந்த தாமரை மலர்களை அகற்றி வெளியில் கொண்டு வருகையில் அங்கு ஒருவன் காத்திருந்தான். அவன் அப்பெண்களிடம் அப்பூக்களை தனக்கு அளிக்குமாறு வேண்டினான். அப்பெண்கள் அவனை யார் என்று தெரியாததாகவும் எவ்வாறு அவனுக்கு வழங்க முடியும் என கேட்டு கொண்டிருக்கையில் சதி அவளுடைய சகோதரிகளுடன் அங்கு வந்தாள். தட்சன் அரண்மனையில் ரிஷி பிரிகுவுடன் பேசி கொண்டிருந்தான். தட்சன் சதியை மன்னித்ததை பற்றி கூறுகையில் அவன் தனது எதிரிகளிடமிருந்து சிவன் சதியை காக்கவே அவ்வாறு செய்ததாகவும் தன்னை அவர்கள் வெல்லக்கூடாது என்றும் தான் சிவனை வெல்லவிட மாட்டேன் என்றும் கூறினான். அவனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அவனது மனைவி அவனிடம் சிவன் தனக்கு எதிரியா அல்லது அவளது மகள் சதிக்கு எதிரியா என கேட்டாள். சதியின் நன்மைக்காகவே தகப்பனாகிய தான் தனது கடமையை செய்ததாக கூறினான். வெளியில் பணிப்பெண்கள் ஒருவனிடம் சர்ச்சை செய்து கொண்டிருக்கையில் அங்கு வந்த சதி அவர்களிடம் விவரம் கேட்டாள். அந்த மனிதன் தாமரை மலர்களை கேட்பதாக அவர்கள் சதியின் பெயரை அழைத்து கூற சதியின் பெயர் கேட்ட அந்த நபர் அவளது கால்களில் விழுந்து வணங்கினான். சதி அதிர்ந்து அவன் அவளை விட வயதில் பெரியவன் என்றும் மேலே எழுந்திருக்குமாறு கூறினாள். அவன் அவளிடம் அனைத்து தாமரை மலர்களையும் கேட்க அம்மலர்களை வைத்து என்ன செய்யப்போகிறான் என சதி கேட்டாள். அதற்கு அவன் தனக்கு தாமரை மலர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று தனக்கு வழங்குமாறு கேட்டான். சதியும் அப்பணிப்பெண்களிடம் அம்மலர்களை அவனுக்கு வழங்குமாறு உத்தரவிட்டாள். அந்த நபர் அம்மலர்களின் மூட்டையை பெற்றுக்கொண்டிருக்கையில் அரண்மனையின் மாடத்தில் இருந்த தட்சன் ரிஷி பிரிகுவுடன் வந்து நின்று எதற்காக நந்தி வந்திருப்பதாக கூறி நந்தியின் வருகை சிவனின் சாகசமாக இருக்குமோ என்று சந்தேகித்தான்.